நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே திருச்சபையினுடைய திரு வழிபாட்டு ஆண்டில் இறைவனுடைய இரக்கத்தின் காலமாகிய புனித காலமாம் தவக்காலத்தை இன்று நாம் தொடங்குகிறோம் தவக்காலம் இறைவனுடைய பேர் அன்பின் காலம் தவக்காலம் இறைவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் கடவுளை நோக்கி நாம் திரும்பிச் செல்ல வேண்டிய காலமாக இந்த காலம் நமக்கு திருச்சபையால் தரப்படுகின்றது கடவுள் நமக்காக காத்திருக்கக்கூடிய காலமாக காத்திருக்கின்ற அந்த இறை தந்தையை நோக்கி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் திரும்பி புறப்பட வேண்டிய காலமாக இந்த காலத்தை திருச்சபை மனமாற்றத்தின் காலமாக புது வாழ்வின் காலமாக இறைவனுடைய பேர் அன்பின் காலமாக நமக்கு தருகின்றது இந்த நாளை இன்று நாம் திருநீற்று புதன் சாம்பல் புதன் என்று சொல்லி நாம் தொடங்குகிறோம் சாம்பலை நம்முடைய தலையின் மீது குரு பூசுகின்ற போது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் அந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்வை நாம் மாற்றி அமைத்து கொள்ளவும் பாவ வழிகளை விட்டுவிட்டு இறைவனுக்கும் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் எதிரான வாழ்வை நாம் விட்டுவிட்டு இறைவன் விரும்புகிற ஒரு நலமான வாழ்வை இறைவன் விரும்புகிற நல்ல நன்மையான வாழ்வை நாம் வாழ்வதற்கு இந்த புனித காலம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இறைவன் இந்த காலத்தில் அவரை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இன்றைய இந்த வழிபாட்டினுடைய முதல் வாசகம் யோவேலின் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது யோவேல் இறைவாக்கினருடைய வார்த்தைகள்தான் இந்த தவக்காலத்தினுடைய தொடக்க வார்த்தைகளாக திருச்சபையால் நமக்கு தரப்படுகின்றன உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்ற யோவேல் இறைவாக்கினருடைய வார்த்தைகளை இன்று திருச்சபை இந்த உலகம் முழுவதற்கும் அறிவிக்கின்றது முழு இதயத்தோடு நாம் கடவுளை நோக்கி திரும்பி வர வேண்டும் ஏனென்றால் நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் அவர் நம்முடைய தந்தை நாம் அவருடைய பிள்ளைகள் அந்த தந்தையை விட்டு நம்முடைய பாவத்தாலும் நம்முடைய பலவீனத்தாலும் நாம் வெகு சென்று விட்டோம் அந்த தந்தை உறவுக்காக ஒரு புது உறவுக்காக நம்மை அழைக்கக்கூடிய காலம்தான் இந்த புனித காலமாகிய தவ காலம் எனவேதான் யோவேல் இறைவாக்கினர் மக்களை தேடி சென்று அந்த மக்கள் கடவுளை நோக்கி திரும்பி வரவேண்டும் என்று அழைப்பு கொடுத்த அந்த வார்த்தைகளை திருச்சபை இன்று திருச்சபையினுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இறைவனுடைய மக்களாகிய நமக்கு எடுத்து சொல்கிறது முழு இதயத்தோடு திரும்பி வர வேண்டும் அறைகுறை மனதுள்ளவர்களாக அல்ல விரும்பியோ விரும்பாமலோ அல்ல முழுமையான ஒரு ஈடுபாட்டோடு முழுமையான ஆர்வத்தோடு நாம் இறைவனை தேடி வர வேண்டும் என்ற வார்த்தையைத்தான் முழு இதயத்தோடு இறைவனிடம் திரும்பி வாருங்கள் என்ற இந்த அழைப்பு நமக்கு எடுத்து சொல்கிறது உங்களுடைய உடைகளை அல்ல உங்களுடைய இதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரிடம் வாருங்கள் என்ற இரண்டாவது அழைப்பையும் யோவேல் இறைவாக்கினருடைய அழைப்பாக இன்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் உடைகள் என்பது இங்கே வெளிப்படையான செயல்களை நமக்கு குறித்து காட்டுகிறது இந்த தவக்காலம் வெளிப்படையான செயல்களுக்கான காலம் மட்டுமல்ல இந்த வெளிப்படையான செயல்கள் உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை வாழ்க்கையிலே ஒரு புதுப்பித்தலை இறைவன் விரும்புகிற உறவிலே ஒரு ஆழமான ஒரு உண்மையான ஒரு உறவை நாம் ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது எனவேதான் யோவேல் இறைவாக்கினர் அந்த தவத்திற்கான அழைப்பை கொடுத்த பொழுது மன மாற்றத்திற்கான அழைப்பை கொடுத்த பொழுது உங்களுடைய உடைகளை அல்ல உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் அந்த இதயத்திலே நீங்கள் மாற்றம் பெறுங்கள் வாழ்விலே மாற்றம் பெறுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்தார் யோவேல் இறைவாக்கினருடைய வார்த்தைகளை திருச்சபை இன்று நமக்கு நினைவுபடுத்துகின்றது வெளிப்புற கொண்டாட்டங்களோடு வழிபாட்டு செயல்களோடு அல்லது வெளியிலே நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்ச்சிகளோடு இந்த தவக்காலம் நிறைவு பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் இறைவன் விரும்புகிற ஒரு புதுப்பித்தலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கு நாம் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான செய்தியாக இன்று நமக்கு சொல்லப்படுகின்றது இந்த திருநீற்று புதனன்று விவிலியத்தினுடைய தொடக்க நூலிலே கடவுள் முதன்முதலாக மனிதனை பார்த்து கேட்ட கேள்வியை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது என்று நினைக்கின்றேன் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்திலே மனிதன் பாவம் செய்து அவன் ஒளிந்து கொண்ட பொழுது கடவுள் அவனை தேடி வந்தார் கடவுள் ஆதாம் என அவனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் கடவுள் விவிலியத்திலே மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வியாக தொடக்க நூலிலே இந்த கேள்விதான் தரப்படுகின்றது நீ எங்கே இருக்கின்றாய் இந்த தவக்காலத்தினுடைய தொடக்க நாளாகி இன்று கடவுள் நம் அனைவரையும் பார்த்து இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எங்கே இருக்கிறோம் நீ எங்கே இருக்கிறாய் என்று கடவுள் அந்த நாளில் ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கேட்ட கேள்வி உறவை விட்டு பிரிந்து உண்மையான அந்த ஒரு புனிதத்தை விட்டு இழந்து அந்த மனிதன் ஒளிந்து கொண்ட பொழுதுதான் கடவுள் இந்த கேள்வியை அவனை பார்த்து கேட்டார் இந்த தவக்காலம் அந்த கேள்வியை நமக்கு நினைவுபடுத்துகிறது இறைவனிடமிருந்து நாம் எங்கே சென்று விட்டோம் இறைவனுடைய உறவிலிருந்து பிரிந்து போய் எங்கே ஒளிந்து கொண்டோம் இறைவனுடைய அந்த உண்மையான இரக்கத்தை நாம் பெற்று கொள்ளாமல் இறைவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளாமல் இறைவனுக்கு எதிராக நாம் வாழ்ந்து நம்முடைய பாவத்தாலும் பலவீனத்தாலும் வெகு தொலைவில் நாம் சென்று விட்டோமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் கடவுள் அந்த கேள்வியை மீண்டுமாக இன்று நம்மை பார்த்து கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி இந்த கேள்வி கடவுளை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பை நமக்கு எடுத்து சொல்கிறது எனவேதான் என்னுடைய அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே திருநீற்று புதனாகி இன்று புனித காலமாகிய தவக்காலத்தை காலத்தை தொடங்கக்கூடிய இன்று குரு நம்முடைய நெற்றியிலே சாம்பலை இட்டு தவத்தினுடைய அடையாளமாகி அந்த சாம்பலை பூசி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இந்த புனித காலம் மனம் திரும்ப வேண்டிய காலம் உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டிய காலம் வாழ்விலே ஒரு புதுப்பித்தலை காண வேண்டிய காலம் ஆனால் அப்படிப்பட்ட அந்த மன மாற்றத்திற்கான செய்தியைத்தான் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இன்று குரு திருச்சபையினுடைய சார்பாக நமக்கு அந்த அழைப்பை கொடுக்கின்றார் இயேசுவை நம்புவதுதான் நற்செய்தியை நம்புவது இயேசுவை ஏற்றுக்கொள்வதுதான் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வது இயேசு நமக்கு போதித்தபடி இயேசு நமக்கு காட்டிய பாதையின்படி நாம் நடப்பதுதான் நற்செய்தியின்படி வாழ்வது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று இன்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் நற்செய்தியை நம்ப வேண்டிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று இந்த உலகத்தில் எதை எதையோ நம்புகின்றோம் தீமைகளை நம்புகின்றோம் தீமையான பாதைகள் உண்மையானது என நம்புகின்றோம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் நம்மை ஏமாற்றக்கூடியது அனைத்துமே அது ஏதோ நிரந்தரமானது என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே மாய வலையிலே சிக்கி தவிக்கின்றோம் இந்த உலகத்தினுடைய தீமைகளிலே விழுந்து அதிலே இன்பம் காண்கின்றோம் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்ற நாட்டத்தோடு நாம் இறைவனிடமிருந்து வெகு தொலைவிலே போய்விடுகின்றோம் இன்று இறை செய்தியாக நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி தவத்தினுடைய அடையாளமாகி அந்த சாம்பல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் சாம்பலை போன்றதுதான் நம்முடைய வாழ்வு என்பதை இன்றைய இந்த நிகழ்ச்சி இந்த சாம்பல் பூசப்படுகின்ற நிகழ்ச்சி நமக்கு எடுத்து சொல்கின்றது புல்லை போன்றவர்கள் அற்பமானவர்கள் வாழ்விலே காய்ந்து போகக்கூடிய சருகை போன்ற ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவேதான் சாம்பல் நம்மீது பூசப்படுகிற பொழுது இது மனித வாழ்வினுடைய அடையாளமாக மட்டுமல்ல அந்த சாம்பலை பூசுகிற பொழுது கடவுளை நோக்கி திரும்பி வரவும் நற்செய்தியை நம்பவும் நம்முடைய வாழ்வை நற்செய்திக்கு ஏற்றபடி நாம் அமைத்து கொள்ளவும் இந்த புனித காலம் இந்த தவக்காலம் இந்த திருநீற்று புதன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது எப்படி நாம் இந்த மாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய போதனையிலே அதிலும் குறிப்பாக இயேசுவினுடைய அந்த மலைப்பொழிவு எனப்படுகின்ற அந்த போதனையிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம் அறச்செயல்கள் வழியாக இயேசு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நம்மிலே காண விரும்புகின்றார் தர்மம் என்றும் ஜபம் என்றும் நோன்பு என்றும் இந்த மூன்று அறச்செயல்கள் மாற்றத்திற்கு துணை செய்யக்கூடிய செயல்களாக வழிமுறைகளாக இயேசுவால் நமக்கு காட்டப்படுகின்றது தர்மம் என்பது ஏழைகளுக்கு ஈவது ஏழைகளுக்கு முழு மனதோடு கொடுப்பது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தர்மம் செய்வது என்பது ஏதோ நாம் நம்மிடம் இருக்கக்கூடியதிலிருந்து ஏதோ ஒரு காலகட்டத்திலே எதையோ நமக்கு தேவையில்லாததை கொடுப்பதுதான் தர்மம் என்று நினைப்பதை விட முழு மனதோடு ஏழைகள் எளியவர்கள் இவர்களுடைய வாழ்வில் அக்கறை கொண்டு நம்மை அவர்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தோடு உயர்வோடு இணைத்துக் கொள்வது ஒரு அறச் இங்கே நமக்கு காட்டப்படுகின்றது ஜபம் என்பது நிச்சயமாக இறைவனை தேடுவது இறைவனுடைய அருளோடுதான் நாம் தொடர்ந்து நல்வாழ்வு வாழ முடியும் என்ற நிலையிலே இறைவனை சார்ந்திருப்பதுதான் உண்மையான ஜப வாழ்வு இறைவனை தேடுவதுதான் உண்மையான ஜப வாழ்வு அப்படியென்றால் ஆலயத்திலே இறைவனை தேடுவது மட்டும் ஜெபமாகாது நல்லதை தேட வேண்டும் நன்மையான செயல்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அழைப்பைத்தான் ஜெபத்திற்கான அழைப்பாக கடவுளை தேடுவது என்பது நன்மை செயல்களை செய்வதற்கான ஒரு அழைப்பாக இன்று நமக்கு இயேசுவால் தரப்படுகின்றது மூன்றாவதாக நமக்கு சொல்லப்படுவது நோன்பு நம்மை ஒடுக்கக்கூடிய அந்த செயல்தான் நோன்பு என்று சொல்லப்படுகின்றது உண்ணா நோன்பிருப்பது இறைவாக்கினர்களால் மாற்றத்திற்கான அடையாளமாக பழைய ஏற்பாட்டிலே எடுத்துச் சொல்லப்பட்டது இயேசுவும் நாற்பது நாட்கள் அவர் உண்ணா நோன்பு இருந்தார் பாலை நிலத்திலே அவர் அலகையால் சோதிக்கப்பட்ட பொழுது அங்கே கடவுளுடைய வல்லமையோடு அந்த சோதனைகளை எதிர்கொண்டார் என்று பார்க்கின்றோம் நோன்பு என்பது நம்மையே உறுப்பது நம்முடைய உலகத்தரமான ஆசைகளை நாம் இழப்பது மட்டுமல்ல நம்மையே அந்த ஆசைகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே நாம் இறங்கி அந்த போராட்டத்திலே கடவுளுடைய துணையோடு தீமைகளை வெல்வதுதான் இந்த நோன்பு எனப்படுகின்ற அறச் நமக்கு காட்டப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த செயல்கள் இந்த தவக்காலத்தினுடைய தொடக்க நாளிலேயே திருச்சபையால் நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றன இந்த தவக்காலம் ஒரு மாற்றத்திற்கான காலம் இந்த தவக்காலம் ஒரு புனித வாழ்வுக்கான காலம் இந்த தவக்காலம் இறைவனை நோக்கி நாம் திரும்பி வரவேண்டிய காலம் நம்முடைய வாழ்விலே இறைவனை நோக்கி திரும்பி வருவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றன நாமே அப்படிப்பட்ட தடைகளை நாம் கட்டி எழுப்பி வைத்திருக்கின்றோம் அந்த தடைகளை சுயநலம் எனப்படக்கூடிய தடைகளை தீமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தடைகளை இந்த உலகத்தில் இறைவனை தேடாது இந்த உலக போக்கின்படியே ஓடக்கூடிய தடைகளை நாம் உடைத்தறிந்து இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருவோமானால் அந்த இறை தந்தை நமக்காக காத்திருக்கின்றார் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்க அவர் காத்திருக்கின்றார் இந்த புனித காலம் உறவுகளை நம்மிலே சீர்படுத்த வேண்டும் நம் குடும்ப உறவுகளை இது நலமான உறவுகளாக மாற்ற வேண்டும் குடும்ப உறவோடு மட்டுமல்ல நம்முடைய சமூக வாழ்விலும் நல் உறவோடு வாழ இறைவனோடு நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள இந்த தவக்காலத்தில் அறச் செயல்களின் மூலமாக இறைவனை தேடுவதன் மூலமாக ஜபத்திற்காக நேரம் ஒதுக்குவதன் மூலமாக இறை வார்த்தையை அதிகமாக வாசிப்பதன் வழியாக இறை திட்டத்தை அறிந்து இறைவனுடைய மக்களாக வாழ புறப்படுவோம் இந்த புனித காலமாம் தவக்காலம் நம்மிலும் நம் குடும்பத்திலும் இறைவனுடைய இரக்கத்தையும் இறைவனுடைய ஆசிரையும் நிறைவாக கொண்டு வரட்டும் ஆமேன்